எனது தல தோனியை வேர்ல்ட் கப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பைனல்ஸுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்களா மத்தியானத்துல இருந்து இந்த ஒரு நியூஸ் தான் பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு தல தோனி வேர்ல்ட் கப் டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீ வந்து அட்டன் பண்ண போறாரு அப்படின்னு என்ன நடக்குது நம்ம எல்லாருக்குமே ஃபைனல்ஸ் அன்னைக்கு தலை தரிசனம் காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கலாம் இந்த வீடியோ லைக் கொடுங்க சேனலுக்கு பண்ணிக்கோங்க வாங்க ஓ ஆஃப் ஆல் இந்த வேர்ல்ட் கப்ல ஒரு ஸ்டேடியம்ல இருந்து பார்க்கல மேட்ச் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்சே சொன்னாங்க தல ஸ்டேடியமுக்கு வராது இதுன்னு ஆனா அவர் வரவே இல்லை அவர் வந்து முழுக்க முழுக்க அவரோட ஃபிட்னஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அவரோட ஏரியாவில் அவர் வந்து பிஸியாக வந்து இருக்கார் பட் நமக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு தலை ஒரு மேட்ச்னாச்சும் இந்தியா மேட்ச் அப்படியே ஸ்டாண்ட்ஸில் உட்காந்து பார்த்தா சும்மா தரமாக இருக்குமே அப்படின்னு அது நடக்காம போயிருமோன்னு நினச்சோம் பட் அது நடக்க ஒரு புது வாய்ப்பு வந்து திறந்துருக்கு அப்படின்றது தான் உண்மை இப்போ என்ன லேட்டஸ்டாக நியூஸ் வந்துருக்குன்னா இதுக்கு முன்னாடி வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சா எல்லா கேப்டனையுமே வந்து வேர்ல்ட் கப் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ அட்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஐசிசி வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்களாமா அதில் கண்டிப்பாக தல தோனியும் வந்து வருவார் ஸோ தல தோனிக்கும் இன்விடேஷன் வந்து போயிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக ஐசிசி வந்து இந்த பழைய கேப்டன்ஸ் எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணணும் அப்படின்னா அதில் ரெண்டு விஷயம் இருக்குது கைஸ் ஃபஸ்ட் விஷயம் ஏதாவது மேட்சுக்கு முன்னாடி அவங்கள வச்சு ப்ரீ ஷோ ஏதாவது வந்து பண்ணலாம் இல்லைனா மேட்சுக்கு அப்புறம் போஸ்ட் மேட்ச் ப்ரெசென்டேஷனில் இந்த ட்ராஃபிஸ் எல்லாத்தையும் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணும்ல ஸோ அதுக்கு இவங்களை எல்லாரையும் வந்து யூஸ் பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம தலையை பற்றி பார்ப்போம் ஸோ இன்விடேஷன் வந்து போயிருக்கு தலை வந்து அட்டன் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்னு கேட்டால் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தலையை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க போது அவர் என்ன கால் எடுக்க போகிறாரு அப்படின்றது நம்ம அவங்களுக்கு லாஸ்ட் மூமெண்ட்ல தான் தெரியும் இந்த நியூஸஸ் எல்லாம் பார்த்து சோஷியல் மீடியாவில் என்ன பேசிக்கிறாங்க ஒரு பக்கம் எஸ் தலை வராது வேற மாதிரி அப்படின்றாங்க பட் இன்னும் ஒரு சில பேர் தலை எல்லாம் வரமாட்டாரு அவருக்கு வந்து இந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாம் வந்து அட்டன் பண்றதெல்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எது எப்படியோ சண்டே அன்னைக்கு ஈஸியா ஆஸ்திரேலியாவையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இந்தியா கப் வந்து தூக்க போறாங்க அப்ப தலையும் வந்து ஸ்டேடியம்ல இருந்தா நல்லா இருக்கும் அது என்னோட ஒப்பீனியன் உங்களோட ஒப்பீனியன் என்ன தலை வருவாரா வர மாட்டாரா அப்படின்ற எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்ப இன்னைக்கு லைக் கொடுங்க சேனலுக்கு புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் எல்லாரையும் பாக்குறேன் பை கை